friends, welcome back to my channel. If you are new to this channel, subscribe and click the bell icon. If you are the first time, you will be able to talk about a very small background. So, today we are going to do a room makeover. If you are a guest bedroom. This is a shift after time, so I will change anything. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்காக இந்த ரூமை வந்து நான் சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஓவர்வியூ பாருங்க. இந்த ரூம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், ஆனா வந்து ஒரு டபுள் பெட் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாவே இருக்கும். இங்க வந்து ஒரு டிவி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டபுள் காட் இருக்கு. இது ரொம்ப பழசு தான். அதுக்கப்புறம் இந்த ரூம்ல பெருசா எதுவுமே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்கு, பட் இப்போ இருட்டா இருக்கிறதுனால ஓபன் பண்ண முடியாது. நான் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே ரைட் சைட் வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு பில்டன் வார்ட்ரோப் இருக்கு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டோட கார்ட்போர்ட் பாக்ஸ், அதையும் நம்ம இப்ப வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம கிளீன் பண்ண போறோம். ஏன்னா கொஞ்சம் நல்ல குப்பையா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா பெட் மட்டும் தான் இருக்கு, மீதி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். சோ இப்போ புது எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். அது எல்லாமே நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன், பாதி வாங்கியிருக்கேன். மீதி வந்து ரூம் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு நமக்கு பெட் சைட் டேபிள் தேவை. ஸோ ரெண்டு பெட் சைட் டேபிள் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். நான் அதை ஐக்கியாலேருந்து வாங்கியிருக்கேன், அதை நம்மளே வந்து செல்ஃப் அசம்பிளி பண்ணணும். ஸோ அதை போய் இப்போ எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட் சைட் டேபிள் இருக்கு, இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ண போறோம். நான் ஆக்சுவலி லீவ்ல இருக்கேன் ஒரு 3 days. ஸோ அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே பண்ணிடலாம்னு இருக்கேன். ஐக்கியால வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மேனுவல் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம யார் வேணா வந்து அதை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இது சின்ன பெட் சைட் டேபிள்ன்றதுனால ஒருத்தர் இருந்தாலே போதும். பாருங்க மேனுவல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்னோட டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கடகடன்னு வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட் சைட் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் தான், சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வச்சுக்கலாம் பாருங்க, இது செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைட் பண்ண போகிறோம், இன்னொரு டேபிள். அடுத்த பெட் சைட் டேபிள் பார்த்தீங்கன்னா அசம்பிளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஏன்னா வந்து இதில் 2 drawer இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இது மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஐக்கியா இது, ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமா பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட் சைட் டேபிள் ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண டேபிளை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இதை இந்த பக்கம் வச்சுட்டு அதை வந்து லெஃப்ட் சைட் மாற்றலான்னு இருக்கேன். ஸோ இப்போ அதை வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பெட் சைட் டேபிள் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து அதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு சில எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம், ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அதை போய் நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த அழகான வேஸ் வச்சுருக்கேன், இதுக்கு மேலே வந்து இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான், இதுவும் ஐக்கியாவில் வாங்கினது தான். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். ஸோ அந்த வேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இல்லையா, ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் சைட் லேம்ப் வந்து வச்சுருக்கேன், பாருங்க சூப்பராக இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கு, இது வந்து கிரீம் கலர்ல இருக்கு.
ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம கலர்ஃபுல்லாக ஒரு கலர் எலமெண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரக் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து க்ரீன் அண்ட் பேஜ் கலரில் இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா இந்த காட்டுக்கு நடுவுலேருந்து வர மாதிரி போடுறோம். ஸோ பாதி ரகு மட்டும் நமக்கு வெளியில் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம போட்டுடலாம். பாருங்க ரக் போட்டாச்சு, எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரைட்னஸ் வந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க அந்த கிரீன் கலர் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு பிளான்ட் வச்சிருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இது உள்ள எவ்வளோ பெருசு வந்து நேச்சுரல் பிளான்ட் வச்சுருந்தோன்னா அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் ஜாஸ்தியான மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு சிங்கிள் சீட்டர் சேர், குஷன் சேர் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பழசு தான், பட் இந்த கிரீன் கலரோட மேட்ச் ஆகுறதுனால நான் இது போட்டிருக்கேன். இதில் வந்து கான்ட்ராஸ்டுக்காக இந்த குஷன் ஒன்று ஆட் பண்ணுறேன். அப்புறம் இங்கேருந்து பிளான்ட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது, அதனால அதை நான் அந்த பெட் சைட் டேபிளுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இல்லை வேற ஏதாவது ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இன்னும் சில எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். டிவி ஸ்டாண்டு டிவிலாம் கூட வைக்கணும். மேபி நாளைக்கு வந்து நான் திரும்பி கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு திரும்பி பார்க்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வி ஆர் பேக் அகெயின் டுடே. பாதியில் நேற்று விட்டுட்டு போயிருந்தோம். இன்னும் ஒன் ஆர் டூ எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது பண்ணிட்டோன்னா இந்த ரூம் மேக் ஓவர் ஃபுல்லாகவே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இந்த விண்டோ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இங்கே ஆப்போசிட்டில் அந்த வீட்லலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட் ஆஃப் த ரூம் பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட் சைடு இப்போ பார்த்தோன்னா ஒரு சேர் அண்ட் குஷன் மட்டும்தான் இருக்கு. ஆப்போசிட் சைடு வந்து இங்கே எம்டியாக இருக்கு. ஸோ இந்த பிளேஸில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிவி இருந்தது இல்லைங்க, அதை வந்து நம்ம திரும்பி வைக்க போகிறோம். பட் அந்த டிவி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் டிவி ஸ்டாண்டில் இருந்தது, அது லைட்டாக உடஞ்சிருச்சு. எனிவே அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால புதுசாக இந்த ரூமுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு சிம்பிள், அதே சமயத்தில் கம்மி ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை தான் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜ் வந்து வெளியில் இருக்குது, நான் போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அசம்பிளி தான். இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் தான் இருக்கும், இட்ஸ் லைக் அ டிவி பெஞ்ச் மாதிரி. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம மேனுவல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால். ஸோ இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். டிவி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ஃபங்க்ஷனல் கூட. இது வந்து வித்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஸ்பேஸ் மிச்சமாகுது. டிவி எனிவே வந்து ரொம்ப தின்னதான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் டிவி எடுத்துட்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம இப்ப டிவி வந்து செட் பண்ணியாச்சு, அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஓகே, பட் ஐ ஃபீல் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். என்ன அப்படின்னா இந்த வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக அப்படியே இருக்கு. ஸோ ஐ திங்க் வி நீட் டு ஆட் அ வால்பேப்பர் இல்லை வால் ஹேங்கிங் ஏதாவது. ஸோ நான் இப்போ போயிட்டு கடைக்கு போய் வாங்க போகிறேன். ஸோ குயிக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓரளவுக்கு இது ஃபுல்லாக கவர் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே வாங்கணும். ஸோ பார்க்கலாம்.
பாத்தீங்களா ஒரு அழகான வால் ஹேங்கிங் வந்து நம்ம மாட்டியாச்சு. ஸோ இது வந்து மேன்ஹாட்டன் பிரிட்ஜ், நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஐக்கியால தான் நான் வாங்கினேன். இது மாடினோன்னு தான் இந்த ரூமுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பிளைனா இருந்தது வந்து இப்போ ஒரு கலர்ஃபுல்லா வந்து சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்தாச்சு. இப்போ மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெட் இருக்கு, ஆனா அதுல எதுவுமே இல்லை பாத்தீங்களா. ஸோ நம்ம பில்லோ அதுக்கப்புறம் குஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த பெட்டுக்கு வந்து பெட்ஷீட் எல்லாம் போடணும். போட்டோம்னா நம்மளோட ரூம் மேக் ஓவர் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ அதை தான் நான் பண்ண போறேன். பாருங்க இப்ப பெட்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் புதுசா ஆட் பண்ணியாச்சு. இதுல ஒரு அழகான பெட்ஷீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ளஃபியான பில்லோஸ், அது கூடவே மேட்ச் ஆகுற மாதிரி டூவே அண்ட் கவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வால் ஹேங்கிங்கோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் நல்லா தனியா வந்து நமக்கு தெரியும். இதுல ஆட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஒரே ஒரு குஷன் மட்டும் இதுல மிஸ் ஆகுது. இப்போ வந்து இது கூட மேட்ச் ஆகுற மாதிரி இந்த கிரே கலர் குஷன் மட்டும் ஆட் பண்றேன். இதுவே ஒரு கிங் சைஸ் பெட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய குஷன்ஸ் வைக்கலாம். இது ஆனா டபுள் பெட் தான். ஸோ நிறைய குஷன்ஸ் வச்சா வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டபுள் பெட் இருந்துச்சுன்னா நம்ம கம்மியாவே குஷன்ஸ் வச்சுக்கலாம். எல்லாமே ஓகே, பட் எனக்கு மட்டும் ஒன்னே ஒன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னு தோணுது. ஸ்ட்ரிங் லைட்ஸ், இந்த ஃபேரி லைட் சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ ரொம்ப வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அந்த லைட்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் நைட் டைம்ல. வேற ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க இந்த லைட் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த செடி மேல அப்படியே போடலாம். லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில தெரியற மாதிரி போடலாம், அப்பதான் வந்து கியூட்டா இருக்கும். பாருங்க ஸ்ட்ரிங் லைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது போட்டோனே ஒரு ஃபெஸ்டிவ் வைப் வந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு நைட் இங்கதான் தூங்க போறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்கரேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் பண்ணதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், இல்ல புது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, இல்ல ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.